திருவாரூர் பரிசு படக்குழுவினர் சார்பாகவும் இயக்குநர் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்று நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி என்பது இதை இயக்கிய இயக்குநர் மதிப்பிற்குரிய இயக்குநர் கௌதமன் அவர்கள் ஏற்கனவே தேசத்தின் மீதும் தேசத்தினுடைய மக்கள் மீதும் பற்றுகொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய இயக்குநர். ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அந்த இடத்தில் தன்னுடைய குரலை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்குநர். எங்களிடம் தொடர்பு கொண்டு இந்த இப்படி ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்று சொல்லிய போது இதை உடனடியாக துவங்க வேண்டும் என்று சொல்லி மதிப்புக்குரிய அன்னார் மணிவண்ணன் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த படத்தை துவக்கி முடித்திருக்கிறோம். ஒரு கட்சி படத்தை இலைக்காசுகிறது, இன்னொரு கட்சி வேறு எங்கோ தஞ்சாவூர் பக்கம் எங்கே காக்கிறது, எல்லா இடத்துலையும் காய்ச்சுகிறார்கள். இது போதாது என்று விஜய் மல்லையா வேற அங்கிருந்து அனுப்புகிறான். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு, நான் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், குடிகார நாடு என்கிற தமிழ்நாடு. இது கச்சிதமான பெயர் தான். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களையும் இளைஞர்களையும் குடியாலே சாகடித்து விட்டு இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் வாழ்வது தமிழ்நாட்டிலே தான், குடியாலே. ஆக குடியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. 34 ஆண்டு காலமாக இதை ஒழிப்பதற்காக போராடி வருகிறேன். திமுக அண்ணா திமுகவோட கூட்டணி இருந்தாலும் அவர்களை முதலமைச்சர்களை சந்தித்து இதற்காக கோட்டை வரை சென்று கோரிக்கை மனு கொடுத்ததுண்டு. சமூக தலைவர்களை எல்லாம் அழைத்து சென்று கோட்டையிலே முதலமைச்சர்களை பார்த்ததுண்டு, பேசியதுண்டு, ஆனால் பயனியதுமில்லை. ஆக இந்த குடியினாலே வருகின்ற டாஸ்மாக் கடையினாலே வருகின்ற வருமானத்தை கொண்டு இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ளையளிக்கின்ற பணத்திலே சிந்தி போன பணத்தை கொண்டு ஓட்டை விலைக்கு வாங்கி ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஊர் தெரிகின்ற இந்த இரண்டு கட்சிகளும் ஒழிந்து மது இல்லாத ஒரு தமிழகம் உருவாக இங்கே நல்ல தலைவர்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதற்காக பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்து என்னுடைய எடுத்த இந்த குறும்படம் அடித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கின்றேன். இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு அவசரமாக இருப்பதனாலே இங்கு இருக்கின்ற என்னுடைய நண்பர்களுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்க முடியவில்லை. ஆனாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கே நண்பர்களை எல்லாம் மாடியில் இருக்கிற நண்பர்களெல்லாம் பார்த்த மகிழ்ச்சியோடு நான் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.